வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ், நான் உங்கள் தனிதா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எக்ஸசைஸ் 4.3 தேர்ட் சம் பார்க்கலாம். ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 7π/4, டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1947, அண்ட் டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் -0.2021 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மூணு ப்ராப்ளமுமே பார்த்திங்கன்னா டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஃபார்மெட்டில் இருக்குது. ஸோ நம்ம ரெண்டு ப்ராப்பர்ட்டியுமே ரீகால் பண்ணிடலாம். டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ், டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை நம்ம என்ன எழுதலாம், எக்ஸ்னு எழுதலாம். இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு இன்வர்ஸ் -1, ஒன்னுக்கு பக்கத்தில் இருக்கிறது நம்பராக தான் இருக்கும்னு சொல்லியிருக்கேன். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆர், சரியாக்கண்ணே? அதுவே டேன் இன்வர்ஸ் ஆஃப். நமக்கு இந்த ப்ராப்பர்ட்டி தேவையில்லை, பட் எப்பவுமே ஒரு ப்ராப்பர்ட்டி ரீகால் பண்ணுறப்ப இன்னொரு ப்ராப்பர்ட்டி சேர்த்து ரீகால் பண்ணிடணும். ஓகேவாக்கண்ணே? ஸோ டேன் இன்வர்ஸ் ஆஃப் டேன் எக்ஸுங்கிறது நம்ம எக்ஸ்ன்னு எழுதலாம். இஃப் எக்ஸ் பிலாங்ஸ் டு, டேனுக்கு பக்கத்தில் வரது என்னவா இருக்கும், ஆங்கிளாக இருக்கும். அப்போ எக்ஸ் பிலாங்ஸ் டு த ஓப்பன் இன்டர்வல் -π/2, π/2. இப்போ நமக்கு தேவைப்படுற ப்ராப்பர்ட்டி வந்து ஃபஸ்ட் ப்ராப்பர்ட்டி தான். அதை அப்ளை பண்ணோம்னா நமக்கு ஈஸியாக ஆன்சர் கொண்டு வந்துடலாம். ஸோ ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் முடிஞ்சிருப்பாங்க இது எல்லா சமுமே. ஸோ ஃபஸ்ட் சப்மிஷன் பாருங்கள், ஃபஸ்ட் சப்மிஷன் என்ன கொடுத்துருக்காங்க, டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 7π/4 கொடுத்துருக்காங்க. எப்பவுமே இன்வர்ஸ்க்கு பக்கத்தில் வர்றது வந்து நம்மளுக்கு என்னவாக தான் இருக்கும், வேல்யூவாக தான் இருக்கும். இங்கே ஆங்கிளாக இருக்குது, சரியாக்கண்ணே? இப்போ நம்ம பாருங்கள், டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை எக்ஸ்ன்னு எப்போ எழுத முடியும்னா, எக்ஸ் பிலாங்ஸ் டு ரியல் நம்பராக இருந்தால். ஸோ 7 பை 4 ஒரு ரியல் நம்பர் தான். பைங்கிறது என்னது, அதுவும் ஒரு ரியல் நம்பர் தான். 7 பை 4 ஒரு ரேஷனல் நம்பர்னா பைங்கிறது இரேஷனல் நம்பர். போத் ரேஷனல் அண்ட் இரேஷனல் சேர்ந்தது தான் இருக்கிற ரியல் நம்பர். ஸோ 7π/4 நம்மளோட இன்டர்வல்குள்ளே தான் இருக்குது, எக்ஸ் பிலாங்ஸ் டு ஆரில் தான் இருக்குது. அப்போ நம்ம இதோட ஆன்சர் என்ன எழுதிடலாம், டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸை எக்ஸ்ன்னு எழுதிடலாம். அப்போ எக்ஸுங்கிறது இங்கே 7π/4, சின்ஸ் இது வந்து பிலாங்ஸ் டு ஆர், 7π/4 பிலாங்ஸ் டு ஆருங்கிறதுனால. அதே மாதிரி செகண்ட் சப்மிஷன் பாருங்கள், என்ன கொடுத்துருக்காங்க, டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் 1947 கொடுத்துருக்காங்க. 1947 இட் இஸ் அ ரியல் நம்பர். அப்போ டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் நம்ம எக்ஸ்னு எழுதிடலாம். அப்போ 1947 ஆல்சோ பிலாங்ஸ் டு ரியல் நம்பர். நெக்ஸ்ட் தேர்ட் சப்மிஷன் பாருங்கள், டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் -0.2021 கொடுத்துருக்காங்க. இதுவும் டேன் ஆஃப் டேன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஸோ எக்ஸ்னு எழுதிடலாம், -0.2021 எழுதலாம். ஏன்னா -0.2021 இஸ் ஆல்சோ ஏ ரியல் நம்பர். ஸோ திஸ் இஸ் அவர் ரெக்வயர்ட் ஆன்சர்.